அழியாத இருப்பவர் சிவபெருமான். சிவபெருமான் அன்னவர் கையால் தான் உங்களுக்கு அழிவு வரும். இப்படி இருக்கக்கூடிய நீங்கள் அந்த சிவபெருமானை தினந்தோறும் நீங்கள் பூசித்து வந்தால் உங்களுக்கு நிச்சயம் அழிவு வராது என்று சொல்ல, அந்த மூன்று மன்னருக்கு மூன்று லிங்கத்தை உற்பத்தி செய்து மயன் கொடுக்க தினந்தோறும் இங்க பூஜை செய்யறாங்க. அதனால அந்த அசுரருக்கு அழிவே கிடையாது. அதனால என்ன நமக்கு ஏன் இந்த அழிவு என்றால், கேளும் சபையர்களே, அந்த மூன்று மன்னர்களும் எப்படி வரத்த வாங்குறாங்க, நாங்கள் அதர்ம செய்யும் பொழுதும் மூன்று லோகமும் ஒன்றாக இணையக்கூடிய தருணத்தில் ஒரே பானத்தால் எங்க மூவரையும் அடிக்க வேண்டும். ஒரே பானத்தால் மூன்று லோகமும் ஒன்றாக சேர வேண்டும். மூன்று பேரும் ஒன்றாக இருக்கக்கூடிய தருணத்தில் ஒரே பானத்தால் அடிக்க வேண்டும். அப்பத்தான் உயிர் போக வேண்டும். அப்படி என்ற வரத்தை பெற்று இருக்கின்றோம். அதனால நாம் தேவரா இருக்கக்கூடியது நமக்கு என்ன ஆபத்துனா, அந்த மூன்று பேரும் தான் நகர்ந்தால் தன் பட்டணமும் நகரணும்னு வரத்தை வாங்கிட்டாங்க. உண்மைதான். அப்ப அந்த மாலை தாரகாட்சுதன் கமலராட்சுதன் ஒரு கால் எடுத்து இப்படி வச்சா பட்டணமும் நவருது. பட்டணமும் நவருது. ரெடி. உண்மைதான். அப்படி நவரது என்னவென்றால், பூலோகம் மத்திய லோகம் மேலோகம் மூணு லோகமும் நவரகிற பொழுது நாம் இருக்கக்கூடிய தேவர அனைவருக்கும் அந்த பட்டணம் நவருவதால் நமது மாட மாளிகை கூட கோபுரம் அனைத்தும் சரிந்து விழுகிறது. அதனால இப்படி நாம் இருந்தா கூடிய சீக்கிரத்தில் நாம செத்துருவோம். உண்மைதான். இந்த தெய்வலோக அனைத்து லோகமும் அழிஞ்சு போயிடும். அதனால அந்த மூன்று பட்டணத்தை தவிர இந்த உலகத்துல வேற எதுவுமே இருக்காது. அதனால நமக்கு அபயம் இருந்துச்சு. அதனால அப்பேற்பட்ட வரம் கொடுத்த பிரம்மதேவனையே நாம தேடி போலாம். அப்பேற்பட்ட அசுரருக்கு நீங்கள் வரத்தை கொடுத்து விட்டு அழிவில்லாமல் இருக்கும்படிக்கு எங்கு நகர்ந்தாலும் பட்டணமும் நகர வேண்டும் என்று அவர் கேட்ட வரத்தை நீங்க கொடுத்ததுனால நாங்க எங்க இடத்துல இருக்கவே முடியல. வீட்டில் அமர்ந்தால் வீடு அப்படி தரையாள அதனால தண்ணீர் குடிக்கலாம்னு கொடுத்துக்கிட்ட போனா கொடை சாதி. அதனால எங்களால் நிம்மதியா வாழவே முடியல. எங்களுடைய தேவருடைய இடுக்கத்தை தீர்ப்பதுதான் உங்களுடைய கடமை. அப்பேற்பட்ட வரத்தை கொடுத்தீங்க நீங்க தான். எங்களை நீங்க தான் சாமி காப்பாற்றுங்களே. இருந்தாலும் அந்த அசுரனிடத்தில் நான் அப்பேற்பட்ட வரத்தை கொடுத்து விட்டேன். இந்த அசுரர்கள் இப்படி எல்லாம் செய்து வருகின்றார்கள். இதுக்கு எங்க செல்ல வேண்டும்? அதாவது வெள்ளையரை பற்படுத்தி ஆளக்கூடிய சிவபெருமான் மட்டும்தான் இத அவரால் மட்டும்தான் இதை தேவ இந்த அசுரர்கள் அழிக்க முடியும். அன்னவரிடத்தில் நான் போக வேண்டும். அகற்று சுவாமி. நம்ம புறப்படலாமா? வாரி வளைஞ்சு விட வேண்டியது. வரும் துன்பத்தை எதிர்பார்க்காம வரத்தை கொடுக்க வேண்டியது. நீங்கள் கொடுக்கக்கூடிய வரத்தினால் நாட்டில் உள்ள மக்களுக்கெல்லாம் அதாவது நன்மை தீமை ஆபத்து ஏற்படுகின்றது. மக்களுக்கு மட்டுமில்லை, இன்னும் கொஞ்ச நாள் போன இந்த நிலைமை நமக்கே வரலாம். அதையால் அயலாயிரம் மலையில் வாழக்கூடிய அந்த சிவபெருமானியம் மா பார்வதியில் தேடி போலாமா? Oh,
இதோ கைலாய மலையை தேடி சத்திய லோகத்தை விட்டு நாட்டு மக்களுக்கெல்லாம் தீமை ஏற்பட்டது விட்டதே என்று சொல்லி பிரமதேவ மன்னரும் சரஸ்வதி அம்மையாரும் சத்தியலோகத்தை விட்டு கைலாய மலை அருகிலும் வந்து விட்டோம். தேவி இந்த கைலாய மலையில் சத்தியம் அந்த பரமசிவ கடவுளும் மலையில வந்து கொண்டிருப்பார். நாம வந்ததை தெரிந்து அறிந்து சற்று நேரம் நம்ம பார்க்கலாம் நிக்கலாம். சேலம் சபையார்களே, வெள்ளிங்கிரி ஆண்டு வரக்கூடிய சிவபெருமான் சபைக்கு வருவிதம் காண்க.
வினாசம் தந்தையான வரான். வாருங்குளாயசாமி வாருங்கள் ஐயா. சாமி என் நேரத்தில் ஏதானும் எக்கச்சக்கம் தெரிவித்தார் உனக்கு அழிவு நேர்ந்து விடும். சொல்லுங்க பேசுறீங்க பேசல பேசல நான் இந்த சபையிலே தர்பார் முன்னிட்டு வருகின்ற போது நான் யாரு என் பெயர் என்ன உனக்கு தெரியுமா என்ன? சொன்னாலே தெரியும். சொன்னால் தெரியும். இருந்த போதிலும் நாட்டுக்கு நாடு மகா நாடு மகா கணம் பொருந்தியே இங்க நீர்வளம் நிலவளம் தனவளம் குடிவளம் பொருந்தியே இது அழகான அழகு திரு நன்னகரம். இந்த கிராமத்து என் பெயர் என்ன? கண்ணந்தேரி. அருகிலே கண்ணந்தேரிக்கு சேர்ந்த அங்கா அங்காளப்பனூர் என்றார். ஆண்களாக பிறந்தவர் பெண்களாக பிறந்த தாய் உள்ள பெருமைக்குரிய தாய்மார்களும் இன்னும் கலையில கட்டுடைந்த கலைமா மேதைகளும் பள்ளிக்கு செல்லும் மலர் செல்வங்களும் பெரியவர்களும் சிறியவர்களும் ஏவட்ட பேர்களும் தாய் தந்தைகளும் அணிவட்ட பேரும் அலைக்கடலை போல் தடுக்கொண்டிருக்கின்றார்கள். காரணம் என்ன? இன்னும் அம்மன் மகா கும்பாபிஷேகத்தை முன்வைத்து ஒரு இரவு நாடகத்தை அரங்காட்டம் செய்ய வேண்டும். விடிமத்ததும் கண்ணுட்டு பார்க்க வேண்டும், காதுட்டு கேட்க வேண்டும், இன்னும் அந்த அம்மனுடைய அருளை பெற வேண்டும், ஊர் மக்கள் எல்லாரும் சிரஞ்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக நாடகத்தை ஒரு இரவு அரங்கேற்றம் செய்துவிட்டு ஆனால் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மைதான். இந்த நாடகம் சிவபுராணத்தில் ஒரு பாகமாகி திருபுர தகனம் என்ற நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார். அப்படி இந்த நாடகத்தில் எத்தனையோ பிள்ளைகள் ஆடும் பிள்ளை பாடும் பிள்ளை இருக்கலாம், இருந்தும் தவிர்த்து கூட விடலாம். அப்படி இருந்துட்ட போதிலும் தன் வயிற்றிலே அவர் குழந்தை பிறந்து தவறு செய்து விட்டார். அதை தாளாட்டி சீராட்டி மனிதத்துடையில் அமர செய்து மன்னிப்பீர்களோ? அதை போல் இன்றும் கெட்ட கதையாக இருந்தாலும் முட்டமுடுக கேட்க வேண்டும். இந்த புராண கதையை கண்ணுட்டு பார்த்தவரும் காதுட்டு கேட்டவரும் நாளை பிற்கால அமுக்கின்ற ஒரு இயற்கையில் மாறினாலும் அந்த அம்மனுடைய அருளை பெற்று சீரஞ்சியாக வாழ்வார். இந்த கதையை கேட்டவர்கள் இன்றும் கெட்ட கதையாக இருந்தாலும் முட்டமுடுக கேட்க வேண்டும் என்று இருகரங்குப்பி சிறந்தாள் பணி அன்போடு அன்போடு எங்க கலைகுழு சார்பாக வணக்கத்தை வைக்கிறேன். நந்தி தேவா, இருந்த போதிலும் இந்த நாடகத்தில் நான் எதற்காக வந்துள்ளேன்? நான் யார்? என் பெயர் என்ன? உன்னுடைய பெயர் என்ன சொல்கிறேன்?
என்னுடைய பெயரோ உன்னுடைய பெயர் சிவபெருமான். தங்களுடைய பெயர்தான் சிவபெருமான். உண்மைதான், நீங்க சிவபெருமானாக இருந்தாலும் சிவபெருமானாக இருந்தாலும் இருந்தாலும் என்ன கேட்க போகிறீங்க? நீங்க எப்படி பிறந்தீங்கதான் சொல்லி கேட்கிறேன். உலகத்திலே கடவுளாக இருந்தாலும் இருந்தாலும் நீ எப்படி பிறந்தீங்க? ஆனால் மும்மூர்த்திகளால் ஒருவர் என்று சொன்னாலும் சொன்னாலும் நீ எப்படி பிறந்தாய்? எப்படி பிறந்தாய் அப்படி என்கிறாய்? ஆமா மந்திரி, உலகமே சிவமயம். உலகமே சிவமயம், உண்மைதான். இந்த அண்டம் இந்த பிண்டமும் பிண்டமும் மத்தீபமும் இப்படி சொல்லக்கூடிய நான் ஒருவனாயினும் ஆனால் பராபரத்திலே பரந்தோன்றி பரந்தோன்றி பரத்தினால் சிவன் தோன்றி சிவன் தோன்றி சிவத்தினால் சக்தி தோன்றி சக்தினால் நாதம் தோன்றி தோன்றி நாதத்தினால் மகாவிஷ்ணு தோன்றி மகாவிஷ்ணுனால் ஆனால் ருத்ரன் தோன்றி தோன்றி ருத்ரனால் சதாசிவன் தோன்றி இப்படி நான் சதாசிவனால் நான் பரமேஸ்வரன் தோன்றினேன். இப்படி ஒவ்வொரு உட்படங்களையும் வருகின்ற போது இந்த உலகத்தை படைக்க வேண்டும், இந்த உலகத்தை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காகவே இப்படி நாங்கள் மூன்று தெய்வங்களும் இந்த உலகத்திலே பிறந்தவர்கள். மூன்று தெய்வம் ஆண் தெய்வங்களும் மூன்று பெண் தெய்வங்களும் இந்த உலகத்திலே பிரபஞ்சம் செய்ய வேண்டும், இந்த உலகத்தை படைக்க வேண்டும் என்று. ஆனால் இரண்டு பங்கு தன்றியாக தண்ணியாக இருந்தது, ஒரு பங்கு நிலமாக இருந்து இருந்தது. இந்த உலகத்தை நாங்கள் படை கட்டி கேட்க வேண்டும் என்று இப்படி நாங்கள் மூன்று தெய்வமாகவும் உற்பத்தம் செய்தோம். அப்படி செய்து எனக்கு என்ன தொழில் தெரியுமா? என்ன தொழில்? Ready, y'all.